மாபெரும் நடிகர் முத்துராமன் அவர்கள் முன்னணி கதாநாயகனாக பல திரைப்படங்களை நடித்த போதும் தன்னை முன்னிறுத்தாத கதாநாயகியை முன்னிறுத்தும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். குறிப்பாக KR விஜயா, சுஜாதா ஆகியோருடன் பல திரைப்படங்களில் நடித்தார். அப்போதைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த MGR, அவருடன் என்னன்னன், கண்ணன் என் காதலன் போன்ற திரைப்படங்களிலும், சிவாஜி கணேசன் அவர்களுடன் பார் மகளே பார், நெஞ்சிருக்கும் வரை, சிவந்தமன் போன்ற திரைப்படங்களும் அவருடன் துணை கதாபாத்திரத்தில் நடித்தார். தனது காலத்தில் தனக்கு பின் அறிமுகமான ஜெய்சிங்கர் அவருடன் கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலும், ரவிச்சந்திரன் அவருடன் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலும், AVM ராஜன் அவர்களுடன் பதிலுக்கு பதில், கொடிமலர் ஆகிய திரைப்படங்களிலும் இவர்களுடன் இரண்டாவது நாயகனாகவும் நடித்துள்ளார். தனது திரைப்படங்கள் பலவற்றிலும் மிகைப்படுத்தாத தன்னம்பிக்கை மிகுந்த நடிப்பிற்காக பெயர் பெற்றவர் முத்துராமன். இவருடைய இறுதி படம் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த போக்ரி ராஜா என்ற திரைப்படமாகும். இதில் வில்லன் வேடம் ஏற்றிருந்த முத்துராமன் ஒரு வெளிப்புற படப்பிடிப்பிற்காக உதகமண்டலம் சென்றிருந்தார். அங்கே உடற்பயிற்சி செய்யும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு சரிந்தார். மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே இதய நிறுத்தம், அதாவது மாரடைப்பு ஏற்பட்டது. அந்த சமயமே இவரது மகனான கார்த்திக் கதாநாயகனாக பாரதிராஜாவின் புகழ்பெற்ற அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக இருந்தார். 1959 முதல் சினிமாக்களில் நடிக்க ஆரம்பித்த முத்துராமன் முன்னணி கதாநாயகனாக உயர்ந்து சினிமாவில் தனி முத்திரை பதித்தார். அவர் 1959 சகோதரி என்ற திரைப்படத்தில் நடித்தார். இவர்களுடன் K. பாலாஜி, ராஜ சுலோச்சனா ஆகியோர் நடித்தார்கள். இதை இயக்கியவர் AB சிங் என்ற அப்போது பிரபலமாக இருந்த இயக்குனர். அதே 1959 உலகம் சிரிக்கிறது என்ற திரைப்படத்தில் நடித்தார். MR ராதா, சௌகார் ஜானகி ஆகியோர் நடித்திருந்தனர். R. ராமமூர்த்தி இயக்கியிருந்தார். 1959 அதே ஆண்டு 4 வேலி நிலம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார். SV சகசரராமம், பண்டாரிபாய், மைனாவதி ஆகியோர் நடித்திருந்தனர். முக்தா சீனிவாசன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதே 1959 மாலா ஒரு மங்கள விளக்கு திரைப்படத்தில் நடித்தார். MR ராதா, தேவிகா ஆவி ஆகியோர் அதில் நடித்திருந்தனர். S. முகர்ஜி என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார். இவ்வாறு 1959 ஒரே ஆண்டிலேயே 4 திரைப்படத்தில் நடித்தவர் முத்துராமன் அவர்கள். அதன் பிறகு 1960களில் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக அவர் பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார். பார் மகளே பார், நெஞ்சில் ஓர் ஆலயம், பஞ்சவர்ண கிளி, காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, படித்தால் மட்டும் போதுமா, கொடிமலர், அன்னை இல்லம், சர்வர் சுந்தரம், பழனி, போலீஸ்காரன் மகள், வாழ்க்கை, கற்பகம், சித்தி, வானம்பாடி, மேஜர் சந்திரகாந்த், கலைக்கோவில், எதிர்நீச்சல், நவகிரகம், மகாலட்சுமி, மல்லியம், மங்களம் சுமைதாங்கி, குங்குமம், மணியோசை, அம்மா எங்கே, தெய்வ திருமகள், கர்ணன், நானும் மனிதன்தான், திருவிளையாடல், மகாகவி, காளிதாஸ், நாணல், பணம் தரும் பரிசு, பூஜைக்கு வந்த மலர், தாயின் கருணை, நம்ம வீட்டு லட்சுமி, மறக்க முடியுமா, அனுபவம் புதுமை, அனுபவி ராஜா அனுபவி, பாமா விஜயம், தெய்வச் செயல், முகூர்த்த நாள், நான் நெஞ்சிருக்கும் வரை, ராஜாத்தி, சீதா, தங்கை, திருவர் செல்வர், தேவி, பூவும் பொட்டும், டீச்சரம்மா, தேர் திருவிழா, உயிரா மானமா, அவரே என் தெய்வம், கண்ணே பாப்பா, காவல் தெய்வம், நிறைகுடம்,
சிவந்தமன், சுபதினம், துளாபாரம் போன்ற திரைப்படங்கள் தொடர்ந்து 1960கள் முதல் 70 வரை இவ்வளவு திரைப்படங்கள் நடித்து தன்னை மிகப்பெரும் நட்சத்திரமாக நிலைநிறுத்தியவர் முத்துராமன். அதன் பிறகு 1970களில் பல திரைப்படங்களில் நடித்தார். ராஜ ராஜேஸ்வரி, நீயா இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். அச்சாணி, அவள் தந்த உறவு, காற்றிலே வரும் கீதம், அன்னை பூரணி, பேர் சொல்ல ஒரு பிள்ளை, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, ஆளுக்கொரு ஆசை, தேவியின் திருமணம், மலை மேகம், முருகன் அடிமை, நீ வாழ வேண்டும், பெண் ஜென்மம், புனித அந்தோனியார், புண்ணியம் செய்தவள், தாலியா சலங்கையா, வாழ்வு என் பக்கம், கணவன் மனைவி, பேரும் புகழும், காலங்களில் அவள் வசந்தம், நல்ல பெண்மணி, சீர்வரிசை, சித்ரா பௌர்ணமி, இன்ஸ்பெக்டர் மனைவி, குல கௌரவம், முத்தான முத்தல்லவோ, உண்மையே உன் வினை என்ன, ஒரு குடும்பத்தின் கதை, வைர நெஞ்சம், அமுதா வாழ்ந்து காட்டுகிறேன், ஆண் பிள்ளை சிங்கம், ஏழுக்கும் காலம் வரும், உறவு சொல்ல ஒருவன், மயங்குகிறாள் மாது, எல்லோரும் நல்லவரே, அவன்தான் மனிதன், பிரியா விடை, அன்பு ரோஜா, கஸ்தூரி விஜயம், அவளும் பெண்தானே, தாய் பிறந்தாள், எங்கம்மா சபதம், எங்க குல தெய்வம், அன்பு தங்கை, பெண் ஒன்று கண்டேன், ரோஷக்காரி, கடவுள் மாமா, வாணி ராணி, தீர்க்க சுமங்கலி, தாகம், பத்து மாதம் பந்தம், திருமங்கல்யம், மல்லிகைப்பூ, ராதா, பள்ளி மாஸ்டர், நத்தையில் முத்து, காரைக்கால் அம்மையார், தெய்வ குழந்தைகள், வீட்டுக்கு வந்த மருமகள், திருமலை தெய்வம், சூரியகாந்தி, சொந்தம், பொன்னுஞ்சல், நியாயம் கேட்கிறோம், சண்முகப்பிரியா, ராஜராஜ சோழன், நல்ல முடிவு, மறுபிறவி, பேத மனம் பித்து, இதோ எங்கள் தெய்வம், தெய்வம், பதிலுக்கு பதில், வாழையடி வாழை, கண்ணம்மா, தெய்வ சங்கல்பம், தர்மம் எங்கே, டெல்லி டு மெட்ராஸ், கனிமுத்து பாப்பா, காசைதான் கடவுளடா, குரத்தி மகன், திரு சம்பத், திக்கு தெரியாத காட்டில், ராணி யார் குழந்தை, சூதாட்டம், ஒரு தாய் மக்கள், புன்னகை, ஆதிபராசக்தி, அன்னை வேளாங்கண்ணி, மூன்று தெய்வங்கள், சுடரும் சூறாவளியும், இருளும் ஒளியும், சவாலே சமாளி, வெகுளிப்பெண், அவளுக்கென்று ஓர் மனம், உயிர், அருணோதயம், தங்கைக்காக, புதிய வாழ்க்கை, இரு துருவம், நிலவே நீ சாட்சி, நம்ம விட்டு தெய்வம், சொர்க்கம், எங்கிருந்தோ வந்தால், அனாதை ஆனந்தன், கண்ணன் வருவான், நவகிரகம், ராமன் எத்தனை ராமனடி, மாணவன், வீட்டுக்கு வீடு, நூறாண்டு காலம் வாழ்க, என் அண்ணன், தவால்காரன் தங்கை, பெண் தெய்வம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1980 3 திரைப்படங்கள் தான் நடித்தார். இணைந்த துருவங்கள் திரைப்படத்தில் நடித்தார். 1980 குரு என்ற திரைப்படத்தில் நடித்தார். இரண்டு திரைப்படங்களுமே 1980 வெளிவந்த திரைப்படம். அதன் பிறகு 1982 போக்கிரி ராஜா என்ற திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடித்தார். இந்த திரைப்படத்தில் அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது தான் அவர் ஊட்டி படப்பிடிப்பில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் சினிமாவில் மிகவும் பீக்கில் இருந்த காலம் அவர், பிஸியாக நடித்த காலம். அந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு இது போன்ற ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததாக தகவல்கள் இருக்கின்றன. சினிமாவில் மென்மையான பேச்சும் அருமையான முகபாவமும் கொண்டு நடித்து மக்களின் மனங்களை கவர்ந்த மாபெரும் நடிகர் முத்துராமன் அவர்கள். இவர் திரைப்படங்களை பார்த்தால் மிகவும் நல்ல மனிதர் என்ற கதாபாத்திரத்தில் பொருத்தமாகவே இருப்பார். அவர் நிஜ வாழ்க்கையிலும் மிகவும் நல்ல மனிதராகவே வாழ்ந்தவர்.
கோபம் கொள்ளாமல் பெருந்தன்மையோடும் நிதானத்தோடும் நடக்க வேண்டும் என்றால் முத்துராமன் அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய படங்களை பார்த்தால் போதும். எந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற இயல்பு அவர் படம் பார்த்தாலே நமக்கு தானாகவே வந்துவிடும். அந்த அளவுக்கு மென்மையாகவே நடித்த சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் கலைஞர் நடிகர் முத்துராமன் அவர்கள். அவர் போன்றே கலையில் கலை வாரிசாக தனி முத்திரை பதித்து மாபெரும் கதாநாயகனாக உயர்ந்து சினிமாவில் கோலோச்சியவர் நடிகர் கார்த்திக் அவர்கள். தந்தையின் பெயரை சினிமாவில் காப்பாற்றியவர், அதன் பிறகு தற்போது சினிமாவில் மிக பெரும் கதாநாயகனாக வளர்ந்து வரும் ஹீரோ கௌதம் கார்த்திக் அவர்கள் முத்துராமன் அவர்களின் பேரன். இவரும் நன்றாக நடித்து வருகின்றார். சினிமாவில் இவருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அந்த அளவுக்கு பல திரைப்படங்களில் வெற்றி கொடுத்து முன்னணி கதாநாயகன் என்ற இடத்தில் வந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு சினிமா வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.